Hi viewers, welcome to Devasurya's Thick Stories. Kandapuranam, Adhyayam 38. Kamandalathin Eerai Kavizhtha Kaagam. Vilvalan Vadabi Iruvarum Asurargalaga Irundhalum Durvasa Munivarudaiya Puthirargal. Agave Agastya Munivarai Brahmahathi Sulindhathu. Karumai Nirathodu Perum Aravaram Seidhu Avargaludaiya Uruvangal Adikkadi Thondri Maraindhu Avarai Chutri Vandhana. Brahmahathi Doshathai Neekkikolla முனிவர் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து இறைவனை பக்தியுடன் அர்ச்சித்தார். ஈசன் அருளால் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிற்று. சீர்காழியிலே அசுரர்களுக்கு பயந்து பதுங்கியிருந்த இந்திரன் ஒரு நாள் அவ்வழியே சென்ற நாரதரை கண்டான். ஓடிச் சென்று அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கி நின்றான். இந்திரனை கண்டதும் நாரதர் மிகவும் சந்தோஷமடைந்து, அமராதிபா, இங்கேதான் தங்கியிருந்தாயா என்று கேட்டார். ஆம் மகரிஷியே, அசுரனுக்கு பயந்து கொண்டு இந்த நந்தவனத்திலே விழுந்து கொண்டிருக்கிறேன். இந்த நந்தவனம் இறைவன் வழிபாட்டிற்காக நானே அமைத்து கொண்டதாகும். அசுரனுடைய கட்டளையால் மேகங்கள் மழை பொழிவதை நிறுத்தி கொண்டதால் இப்போது நீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுவிட்டது. நந்தவனத்து செடிகள் தண்ணீரில்லாது வாடுவதால் மலர்கள் மலர்வதில்லை. எத்தனையோ கஷ்டங்களுக்கு இடையில் ஈசனை அர்ச்சிக்கும் பாக்கியமாவது கிட்டியதே என்று மகிழ்ந்திருந்தேன். இப்போது அந்த காரியத்தையும் கைவிடும்படியான சூழ்நிலை உருவாகி வருகின்றது என்று வருத்தத்துடன் கூறினான் இந்திரன். நாரதர் அவனை பரிவுடன் பார்த்து, இந்திரா, வேதனைப்பட வேண்டாம். இழந்த சுகபோகங்களையும் நீ திரும்பவும் அடையப் போகிறாய். அந்த காலம் விரைவிலேயே வரப்போகிறது. ஈசனை அர்ச்சிக்க முடியாது போய்விடுமோ என்று வருந்துகிறாய். எம்பெருமான் அகஸ்திய முனிவரை தென்திசை சென்று பொதிகை மலையிலே தங்குமாறு சொல்லியிருக்கிறார். அவரும் பொன்னி நதியை கமண்டலத்திலே ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். வரும் வழியிலே அகந்தையுடன் பிரம்மலோகம் வரை உயர்ந்து நின்ற விந்தியனை அடக்கியதோடு முனிவர்களுக்கு பெரும் கேடு விளைவித்து வந்த வில்வலன் வாதாபி என்ற அசுர சகோதரர்களையும் வதம் செய்தார். அவருடைய கமண்டலத்திலே உள்ள நதியை பெருகும்படி செய்தால் உன் துன்பம் நீங்கிவிடும். நந்தவனத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைத்துவிடும் என்றார். மகரிஷியே, முனிவருடைய கமண்டலத்திலே உள்ள நதியை பெருகச் செய்ய வேண்டுமென்று கூறினீர்கள். அதை நான் எங்கனம் செய்வது? முனிவருடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடுமே என்று வேதனையுடன் இந்திரன் மறுபடியும் அவரை கேட்டான். இந்திரா, அது உன்னால் ஆகக்கூடிய காரியம் அல்ல. கணேச பெருமானை பக்தியுடன் பூஜித்து வா. அவர் அனுகிரகத்தாலேயே அது நிறைவேறும் என்று சொல்லிவிட்டு சென்றார் நாரதர். முனிவர் புறப்பட்டு சென்றதும் இந்திரன் கணேசரை பக்தியுடன் மனமுருக ஆராதித்து பிரார்த்தித்தான். கணேசரும் அவன் பூஜையில் மகிழ்ந்து கணங்கள் புடைசூழ காட்சி தந்தார். இந்திரன் அவரை வலம் வந்து வணங்கி நாரதர் கூறியது போல தன்னுடைய கஷ்டங்களை எடுத்துச் சொல்லி நீரின்றி வாடும் நந்தவனத்து செடிகளுக்கு உயிரை தருமாறு கேட்டான். இந்திரா, உன் நந்தவனத்திற்கு தேவையான தண்ணீரை இப்போதே வரவழைக்கிறேன். ஆகாய கங்கையை இங்கு வரவழைக்கட்டுமா? இமயத்தில் உள்ள புனித நதிகள் எதை வேண்டுமானாலும் சொல், வரவழைக்கிறேன் என்றார் கணேசர். பெருமானே, அவ்வாறு செய்தால் அசுரனுக்கு என் இருப்பிடம் தெரிந்துவிடும். இன்று வரை நான் இங்கு பதுங்கியிருப்பதை சூரன் அறியவில்லை. நான் வேண்டுவது இதுதான். எம்பெருமான் விருப்பத்திற்கேற்ப அகஸ்திய முனிவர் பொதிகை மலையில் வாசம் செய்ய தெந்திசையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாராம். அவர் தம்முடைய கமண்டலத்திலே பொன்னி நதியை கொண்டு வருகிறாராம். அந்நதியை அந்த பிரதேசத்திலே பெருகும்படி செய்தீர்களானால் என்னுடைய நந்தவனத்திற்கு தேவையான நீர் கிடைத்துவிடும் என்று இந்திரன் அவரிடம் விண்ணப்பித்து கொண்டான். கணேசரும் அவ்வாறே செய்வதாக அருளி மறைந்தார். அகஸ்திய முனிவர் தாம் விரும்பிய இடத்திலெல்லாம் இறைவனுடைய திருவுருவை பிரதிஷ்டை செய்து பக்தியுடன் வழிபட்டு மகிழ்ந்தவராய் வந்து கொண்டிருந்தார். கொங்கு நாட்டிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்த அவர் அந்த பிரதேசத்தை அடைந்ததும் அதன் இயற்கை எழிலை கண்டு உள்ளம் களிப்புற்றார். அவ்விடத்திலே இறைவனை ஆனந்தமாக வழிபட வேண்டுமென எண்ணினார். அங்கேயே இறைவன் திருவுருவை ஸ்தாபித்து அர்ச்சித்து வழிபட துவங்கினார். அந்த சமயத்தில் காகம் ஒன்று பறந்து வந்தது. சற்று அப்பால் வைத்திருந்த முனிவருடைய கமண்டலத்தின் பிடியிலே வந்து அது அமர்ந்தது. நீரை அசுத்தப்படுத்திவிடப் போகிறதே என்று முனிவர் காகத்தை நோக்கி கையை வீசினார். பயந்து தடுமாறிய காகம் கமண்டலத்தை உலுக்கிக் கொண்டு மேலே எழுந்து பறந்து சென்றது. காகத்தால் ஒழுக்கப்பட்ட கமண்டலம் தரையிலே சாய்ந்தது. பாத்திரத்தில் உள்ள நீர் வழிந்து பூமியிலே பட்டதும் பெருகத் தொடங்கியது. பொன்னி முனிவரிடமிருந்து விடுபட்டோம் என்ற மகிழ்ச்சியில் வேகமாக பெருகி ஓடலானாள். இமைக்கும் நேரத்தில் நிகழ்ந்துவிட்ட அச்சம்பவம் முனிவருக்கு கோபத்தை உண்டு பண்ணிவிட்டது. சினத்தோடு எழுந்து நாற்புறமும் பார்த்தார்.
சற்று தொலைவிலே காகமாக வந்து கமண்டலத்தை கவிழ்த்த கணேசப் பெருமான் பிராமண சிறுவனை போன்று சென்று கொண்டிருப்பதை பார்த்தார். சிறுவன் ஒருவன் தம்மிடம் விளையாட எண்ணி கமண்டலத்தின் நீரை கொட்டிவிட்டான் என்று முனிவர் அவனிடம் கோபம் கொண்டார். ஒருவேளை அரக்கர்களே அவ்விதம் மாயா தோற்றத்துடன் வந்திருக்கலாம் என்ற எண்ணமும் ஏற்பட்டது. அடே, என்னை யார் என்று நினைத்து விட்டாய்? உன்னுடைய துடுக்குத்தனங்கள் என்னிடம் செல்லாது என்று தெரிந்து கொள். உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கோபித்தவராய் அவன் பின்னால் ஓடினார். கோபத்தால் கைமுஷ்டியை ஓங்கிக் கொண்டு அவனை துரத்திச் சென்றார். 2 8 அகப்பட்டு விடுபவர் போல போக்கு காட்டிய விநாயகப் பெருமான் முனிவரை வெகுநேரம் அலைக்கழித்து களைத்து போகுமாறு செய்தார். சோர்ந்து போன முனிவர் இனி ஓரடியும் எடுத்து வைக்க முடியாது என்ற நிலையில் நின்றுவிட்டார். அப்போது கணநாதன் அவருக்கு தம்முடைய திவ்ய சுரூபத்தை காட்டி அருளினார். விநாயகரை கண்டதும் முனிவர் வெலவெலத்து போய்விட்டார். கண்கள் நீரை பெருக்க, நெஞ்சம் வேதனையால் உருக, எம்பெருமானே, என்னை உய்விக்க வந்த தங்களை அறியாது அசுரமாயை என்றும் பிராமண சிறுவன் என்றும் எண்ணி தங்களுடைய திருமுடியிலே ஓங்கி குட்ட வந்தேனே, என்ன அபச்சாரம் செய்துவிட்டேன்? பெருமானே, என்னை மன்னிக்க வேண்டும். அறியாமையால் நிகழ்ந்துவிட்ட பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவராய் கணநாதனை குட்டத் துணிந்த கைகளால் தம்முடைய சிரசிலே பலமுறை குட்டி கொண்டார். அப்போது விநாயகப் பெருமான் முனிவரை பார்த்து, முனிவரே, வருந்த வேண்டாம், தங்கள் செய்கையை நான் தவறாக கொள்ளவில்லை என்றார். அப்போதும் முனிவருக்கு மனநிம்மதி ஏற்படவில்லை. மீண்டும் பலமுறை தலையிலே குட்டிக்கொண்டு, எம்பெருமானே, தங்களை குட்டத் துணிந்த அடியேனை மன்னித்து அருள வேண்டும். என் தவறுக்கு பரிகாரம் கூறுவீர்களேயானால் அதை இப்போது மேற்கொள்கிறேன் என்று பிரார்த்தித்தார். கணநாதன் மெல்ல நகைத்து, குருமுனியே, இறைவனை வழிபட இந்திரன் சீர்காழிப்பதியிலே நந்தவனம் ஒன்று அமைத்துள்ளான். சூரனுடைய கட்டளைக்கு இணங்கி மேகங்கள் மழை பொழியாததால் மலர்ச்செடிகள் தண்ணீரின்றி வாடுகின்றன. இறைவன் வழிபாடு தடையின்றி நடக்க அவன் வேண்டவே அவனுடைய நந்தவனத்திற்கு வேண்டிய தண்ணீரை கொடுக்க நானே காகமாக வந்து கமண்டலத்தை கவிழ்த்து பொன்னியை பெருகச் செய்தேன். என் தந்தையிடம் தாங்கள் பேரன்பு உடையவர்கள், ஆகவே தங்களுடைய செயல்களை குற்றமாக கருதவில்லை. வேண்டிய வரங்களை கேளுங்கள் என்றார். அகஸ்தியர் விநாயகரை வணங்கி, கணநாதா, ஈசனிடத்தும் தங்களிடத்தும் என்றும் குறையாத அன்பு கொண்டவனாய் இருக்குமாறு அருள வேண்டும். மேலும் தங்களை குட்ட வந்தவன் செயலை போன்று எவர் ஒருவர் தங்களுடைய சன்னிதானத்திற்கு வந்து அவர்களுடைய சிரசிலே குட்டிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுக்குமாறு வேண்டுகிறேன். கமண்டலத்திலே உள்ள நீர் அனைத்தும் போய்விட்டதால் இறைவன் வழிபாட்டுக்கு புனித நீர் இல்லாது போய்விட்டது. மீண்டும் என் கமண்டலத்திலே புனித நீரை நிரப்பித்தர வேண்டும் என்று பிரார்த்தித்தார். விநாயகப் பெருமான் பெருகி ஓடும் பொன்னி நதியிலிருந்து தம்முடைய திருக்கரத்தால் சிறிது நீரை அள்ளி கமண்டலத்திலே விட்டார். கமண்டலத்திலே புனித நீர் நிறைந்தது. அகஸ்திய முனிவர் விநாயகப் பெருமானை பலவாறு துதித்து கொண்டாடினார். பின்னர் அவர் பொதிகையை நோக்கி பிரயாணப்பட்டார். இதோட 38 நிறைவு பெற்றது. 39வது அத்தியாயத்தை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.